Hello viewers, welcome back to my channel. In this video, Thirunelveli Sodhi is very special and super ready. This is a famous Thirunelveli area. This is a marriage supper. விருந்துகள் எல்லாம் ரொம்பவே ஸ்பெஷலா சர்வ் பண்ணக்கூடிய கிராண்டான டிஷ்னு சொல்லலாம். இத வாங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேறா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. இதை ரெடி பண்ணதுக்கு இப்போ என்னெல்லாம் தேவைன்றதை பார்த்துடலாம். 1/2 இன்ச் இஞ்சி, அப்புறம் 4 பச்சை மிளகாய், இதெல்லாம் எடுத்து நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. அப்புறம் இது 2வது பழம், 3வது பழம் மிக்ஸ் பண்ண தேங்காய் பால், கூடவே உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட்டு, முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால். இப்போ ஒரு 1/2 டம்ளர் போல் பயத்தம்பருப்பையும் நீங்கள் குக்கரில் மீன் டைம் சைடில் வேக வச்சுருங்க. நமக்கு ஒன்ஸ் வந்து இந்த காயெல்லாம் அந்த தேங்காய் பாலில் வெந்த பிறகு நமக்கு அதை ஆட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போது இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த 2வது பாலும் 3வது பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லாவே தண்ணியாக இருக்கணும், ஸோ தட் வந்து நம்ம காய் வேக வைக்கும்போது நமக்கு திரிஞ்சு போகாமல் இருக்கும். நம்ம எல்லா காயுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த தேங்காய் பாலில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். நான் வந்து என்ன காய் எடுத்திருக்கேன்னா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், முருங்கைக்காய், கேரட் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அப்படியே டைரெக்டாக இந்த தேங்காய் பாலில் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அப்படி இருந்ததுன்னா திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதும் ஒன்ஸ் இது மாதிரி சுற்றிலையும் நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு கவர் குக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணதும் நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லாவே குக் ஆகிருக்கும். இப்போ மீன் டைம் வந்து சைடில் ஒரு குட்டியாக பேன் வச்சு அதில் கோகோனட் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் இது கூட ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ வதக்கிட்டு அதை நம்ம இப்போ இந்த சொதி கூட ஆட் பண்ண போகிறோம். எனக்கு தேங்காய் பால் இன்னும் கொஞ்சமே பேலன்ஸ் இருந்தது, ஸோ அதனால நான் அதையுமே இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூட நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதோடையே நம்ம அந்த இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்து இந்த சொதியோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த சொதிக்கான ஸ்பைசினஸ் கொடுக்குறதே வந்து வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதனால தான் பச்சை மிளகாய் கொஞ்சம் அரைச்சும் ஆட் பண்ணுறோம், வெங்காயத்தோட வதக்கியும் ஆட் பண்ணுறோம். இப்போ ஒன்ஸ் வந்து இது நல்லா ஒரு கொதி வந்ததும் இது கூட வேக வச்ச பயத்தம் பருப்பை உங்களுடைய திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சொதி வந்து நல்லாவே திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விருப்பமோ நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே இதை கொதிக்க விடுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த அளவு கொதித்ததும் இது கூட நம்ம ஃபைனலாக ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, நல்லா திக்காக இருக்கும் இது, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் சொதியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த தேங்காய் பால் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சொதி வந்து கொஞ்சம் நீர்த்த மாதிரி ஆகிடும். ஸோ உங்கள் திக்னஸையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஃபைனலாக இது கூட ஆட் பண்ணுங்கள். பருப்பு ஆட் பண்ண பிறகு தான் இந்த மொதல் தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திக்காக இருக்கிற தேங்காய் பாலை கொதிக்க விட்டோம்னா திரிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தட் வந்து நம்ம ஒன்ஸ் வந்து இந்த மொதல் தேங்காய் பாலை ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த கொதி ஓரளவுக்கு சூடு ஆறினதும் நம்ம வந்து இது மேலே ஒரு 1/2 மூடியிலேருந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து இதில் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த சொதியில் புளிப்பு ஃப்ளேவரே நம்ம ஆட் பண்ணல இல்லையா, ஸோ அதை வந்து இந்த லெமன் வந்து பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ தட் வந்து இந்த சொதி நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் இந்த லெமனை ஆட் பண்ணுங்கள். இந்த சொதி வந்து ஆக்சுவலி தோசை, அப்புறம் ரவா தோசை, இடியப்பம் கூடலாம் சர்வ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இதை ரைஸோடையும் சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக இஞ்சி பச்சடி வைப்பாங்க. ஏன்னா வந்து இது தேங்காய் பால் ஆட் பண்ணி நம்ம குக் பண்ணியிருக்கனால இது டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அதுக்கு ஒரு ஃபாஸ்ட் டைஜஷன் கொடுக்கறதுக்காக அந்த இஞ்சி பச்சடி சைட் டிஷ்ஷாக இதுக்கு பண்ணுவாங்க.
அந்த இஞ்சி பச்சடி ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி ரெடி பண்ணலாம்னு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதும் போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம்.